ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை அரவுண்ட் த வேர்ல்ட் யூடியூப் சேனல். நான் இந்த வீடியோவில் நடிகையர் திலகம் என தமிழ் திரையுலகில் பெருமையோடு அழைக்கப்பட்ட சாவித்திரி அவர்களை பற்றிய செய்திகளை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதுக்கு முன்னால என்னுடைய அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. சாவித்திரி அவர்கள் 1936 டிசம்பர் 6 பிறந்தார். சாவித்திரியின் அப்பா பெயர் நிசங்கரா குருவையா நாயுடு, அம்மாவின் பெயர் நிசங்கரா சுபத்ரம்மா. சாவித்திரி 6 குழந்தையாக இருந்த போதே தனது அப்பாவை இழந்தார். பின் அவரது மாமா கும்மாரெட்டி வெங்கட்ட ராமையா பாதுகாப்பில் வளர்ந்தார். சிறு வயது முதல் நடனம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் உடையவராக இருந்தார். 1952 நடிகர் ஜெமினி கணேசன் அவர்களை மணந்து கொண்டார். 1952 வெளியான பெல்லி ஜேசு சூடு என்ற தெலுங்கு திரைப்படத்தில் முதன் முதலில் மிக முக்கிய கதாபாத்திரம் ஏற்று நடித்தார். 1960 வெளியான சிவராக்கு மிக்கிலேடி என்ற தெலுங்கு படத்தில் திறம்பட நடித்து ராஷ்டிரபதி அவார்டை பெற்றார். 1968 வெளியான சின்னாரி பப்பாலு என்ற தெலுங்கு படத்தை டைரக்ட் செய்து தயாரித்தார். அப்படத்திற்காக பெஸ்ட் ஃபீச்சர் பிலிம் என்பதன் பெயரில் நந்தி அவார்டை பெற்றார். மேலும் கலைமாமணி என்ற பட்டத்தையும் பெற்றுள்ளார். சாவித்திரி அவர்கள் நடிகையர் திலகம் என்று அழைக்கப்பட்டதுடன் மகாநதி என்றும் பெருமையுடன் அழைக்கப்பட்டார். தெலுங்கு மொழியை தவிர கன்னடம், மலையாளம் மற்றும் பாலிவுட் படங்களிலும் சாவித்திரி சிறப்பாக பணியாற்றியுள்ளார். 1959 வெளியான களத்தூர் கண்ணம்மா, 1961 வெளியான பாசமலர் மற்றும் பாவமன்னிப்பு, 1962 வெளியான பார்த்தால் பசிதீரும், 1963 வெளியான கற்பகம் மற்றும் கர்ணன், 1964 வெளியான கை கொடுத்த தெய்வம் மற்றும் நவராத்திரி, 1965 வெளியான திருவிளையாடல் போன்ற தமிழ் திரைப்படங்கள் சாவித்திரிக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. குழந்தை பருவத்திலேயே சாவித்திரி தனது தந்தையை இழந்திருந்தாலும் தனது அன்னையின் வளர்ப்பினாலும் தனது மாமாவின் ஆதரவினாலும் தனது வாழ்வில் பல வெற்றி படிக்கட்டுகளில் ஏறி புகழின் உச்சியை அடைந்தார். 1981 டிசம்பர் 26 சாவித்திரி அவர்கள் இவ்வுலகத்தை விட்டு மறைந்து விட்டார். அவர் மறைந்தாலும் அவர் நடிகர் திலகத்துடன் நடித்து சென்றுள்ள பாசமலர் என்ற திரைப்படம் இன்றும் நம்மை கண்கலங்க வைக்கிறது. இந்த மாதிரியான சினிமா செய்தியினை தெரிந்து கொள்வதற்கு எனது அரவுண்ட் த வேர்ல்ட் என்ற இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட இதில் உள்ள பெல் பட்டனையும் மறக்காம அழுத்திடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.